நண்பர்கள் அனைவரையும் டிஸ்கவர் யுவர்செல் சேனலுக்கு வரவேற்கின்றேன். இன்றைக்கி நம்மளுடைய டிஸ்கவர் யுவர்செல் சேனலில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பாலிடெக்னிக் லெக்சரர்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் நான் இன்ஜினியரிங் கேண்டிடேட்டுக்கான ஒரு சிறிய பதிவு தான் இது. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கோட பார்த்தீங்கன்னா ஒரு அடிஷ்னல் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறது இன்றைக்கோட முடிவடையுது. ஏற்கனவே வந்து கீ எல்லாம் போட்டாச்சு. இப்போ வந்து எல்லாரையும் நம்ம அவங்க கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா, ஒரு கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. 11ஆம் தேதியிலிருந்து இன்றைக்கி தான் வந்து லாஸ்ட் டேட்டு போட்டிருந்தாங்க. அதாவது வந்து இன்றைக்கி தான் நான் சொல்கிறது 18/3/2022 லாஸ்ட் டேட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து கிட்டத்தட்ட இந்த ரெக்ரூட்மெண்ட்டுடைய முடிவுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் எழுந்ததுக்கப்புறமா கீ ஆன்சர் போட்டாச்சு ரொம்ப நாள் கழித்து. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது கடந்த 3 வருடங்களாகவே இல்லவே இல்லை, 17-18க்கு அப்புறமா வந்து இல்லவே இல்லை. இப்போ ரெக்ரூட் பண்ணதுனால இதற்கு ஸ்லோவாக தான் அந்த ப்ராசஸ் போய்கிட்டே இருந்தது. நிறையா கொஸ்டின்ஸ் சேலஞ்சு பண்ணியிருந்தீங்க, அதற்கான பதிவுகளும் உங்களுக்கு வந்துருச்சு. இனிமேல் ஒரு ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு தான் இப்போ வரப்போகுது. ஸோ அதுதான் எப்போ அப்படின்றதுக்கான அந்த பதிவு ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பாருங்கள். இந்த பதிவில் நம்ம பார்க்குறதுக்கு முன்னால் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெக்ரூட்மெண்ட் போர்டில் பல ப்ராசஸ் நடந்துருச்சு. இப்போது உங்களுக்கு வந்து கடைசியாக அவங்க அப்லோட் பண்ணக்கூடிய அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் அப்லோட் பண்ணிங்களோ அதை நீங்கள் பத்திரமாக வச்சுக்கணும். உதாரணமாக கான்டாக்ட் சர்டிஃபிகேட் அப்படின்னா, என்ன சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிங்களோ அந்த சர்டிஃபிகேட்டை கண்டிப்பாக வந்து நீங்கள் பத்திரமாக வச்சுக்கோங்க. அந்த சர்டிஃபிகேட் தான் வந்து உங்களுக்கு வெரிஃபிகேஷன் போகும்போது வந்திருக்கும். ஏற்கனவே பார்த்திங்கன்னா கட் ஆஃப் வந்து ஒரு நல்ல நிலைமையில் ஒரு அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு மார்க் வந்து அதிகமாக இருந்தது அப்படின்னா ஒரு செலெக்ஷன் லிஸ்ட்டில் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்கான அந்த முயற்சிகளில் தான் வந்து இப்போ டிஆர்பி வந்து ரொம்ப ஆர்வம் காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இன்னும் வந்து கிட்டத்தட்ட இந்த நீங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ண உடனே கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அல்லது 2 வாரத்திற்குள் ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் போடுவதற்கான வாய்ப்பு வந்து வர இருக்கிறது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் லிஸ்ட் போட்டாங்கன்னா அப்படியே சிபி முடித்தோடனே உங்களுக்கு வந்து போஸ்டிங் வர்றதுக்கு இருக்குது. ஸோ அதற்கான பதிவு தான் இது. டிஆர்பியில் அதற்கான வேலைகள் மும்மரமாக நடந்து கொண்டு இருக்கின்றன. 18/3/2022 வந்து அந்த அடிஷ்னல் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. இனிமேல் நல்ல மார்க் எடுத்த, அதாவது 140க்கு மேல் எடுத்த கண்டிப்பாக எல்லா கேண்டிடேட்டும், அதை இன்ஜினியரிங் பிரிவாக இருக்கட்டும் அல்லது நான் இன்ஜினியரிங் பிரிவாக இருக்கட்டும், என்ன பிரிவாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு தயாராக இருங்க. தேவையான இதுவரைக்கும் அப்லோட் பண்ண எல்லா டாக்குமெண்ட்ஸையும் கரெக்டாக வச்சுக்கோங்க. உங்களுக்கான சிவி வந்து வருவதற்கு தயாராக இருக்குது, போஸ்டிங்கும் வந்து தயாராக இருக்குது. கூடிய விரைவில் உங்களுக்கு வந்து அந்த ரிசல்ட் ஆனது அதை பப்ளிஷ் ஆக இருக்கிறது, அதாவது ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு வரப்போகுது. ஸோ அந்த லிஸ்ட்டில் இருந்து நீங்கள் சிவிக்கு போக வேண்டியிருக்கும். சிவி முடித்ததுக்கப்புறமா மறுபடியும் ஒரு லிஸ்ட்டு போடுவாங்க, அந்த லிஸ்ட்டு தான் வந்து இறுதியான லிஸ்ட்டாக இருக்கும். அந்த லிஸ்ட்டு படி உங்களுக்கான போஸ்டிங் விரைவில் போட இருக்கிறாங்க. ஸோ இந்த தகவலை தான் உங்களுக்கு பகிர்வதற்காக நான் சொல்லியிருக்கேன். இதை உங்களுடைய பிற சக நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் டிஸ்கவர் யுவர்செல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் செலக்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேஷனுக்காக காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.